ஒரு ஒரு மனுஷனை சொன்னாங்க, கடையெல்லாம் அவனை நம்பினவங்களாம் ஏமாத்திட்டாங்க, கடை க்ளோஸ் ஆயிடுச்சு, அதாவது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போது அந்த மனுஷனை பார்த்து இந்த க்ளோஸ் பண்ண ஒரு ஆள் சொன்னார், இதோட அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. ஆனால் அந்த மனுஷன் வந்து கத்திரை அடைஞ்ச மனுஷன். அந்த மனுஷன் சொன்னான், கடை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க, கடை மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என்ன காரியம் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்தில் இந்த கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த மூல ஆள் செத்து போனார், வியாதிப்பட்டு செத்து போனார். அவர் செத்த விதம் ரொம்ப கோரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மனுஷனையோ கர்த்தர் ஆசீர்வதிச்சு அதை விட பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி மேலே கொண்டு வந்து வச்சுட்டேன். அல்லேலூயா. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன தூக்குமாரம் வேணாலும் பண்ணட்டும், கண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு மட்டும் ஒன்று தெரியணும், இதில் நான் சாக போகிறதே கிடையாது, இதில் அவன் தான் சாக போகிறான். எவன் உங்களுக்கு குழி விட்டுனானோ அந்த குழியில் அவனே விழுவான்.